தாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ஸோ 2011 நாங்கள் காலேஜ் படித்த டைம் வந்து ஒரு ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை வந்து எதிர்நோக்கி ஏதாவது ஒன்று போகணும், பயணம் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை. நானும் என் கூட சேர்ந்து படித்த பசங்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிற ஒரு தாகத்தோடு ஆரம்பித்தது தான் தாகம் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இங்கே நிறைய என்ஜிஓஸை வந்து நான் பார்த்தேன், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இதில் தாகம் என்னவாக இருக்க போகுது, தாகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த உமன் இஷ்யூஸ் எல்லாமே சொல்கிறாங்க. உமன் இஷ்யூஸும் சொல்லும் போதும் இந்த மாதிரி அப்யூசஸ்ஸு, ரேப், இன்சூரன்ஸ் இது மட்டுமே சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் அந்த கேள்விகளோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் அவள் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட். அவள் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல கிட்டத்தட்ட 6 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஓப்பன் டாக் பீரியட்ஸ், பீயிங் விமன், சகி, யார், அன்ஹர்ட் வாய்ஸஸ் அப்படின்னு 6 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. தாகம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அவள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக அமைஞ்சிருச்சு. இது ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து பெரிய கிளாரிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போவும் வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்களா, உங்களுக்கெல்லாம் ஃபெமினிசம்னா என்னன்னு ரொம்ப தெரியுமா, இப்படியெல்லாமும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த வயசில் நாங்கள் இப்போ ஃபெமினிசம்னா என்ன, உண்மையான பெண்களோட தேவை என்ன, பெண்ணா யாருங்கிற புரிதலுக்காக தேடி போயிட்டுருக்கோம். காலேஜில் வந்துட்டு இப்போ செகண்ட் இயர் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்ஜிஓக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி அவங்களோட ஈவெண்ட்டில் பங்கேற்றுக்கணும், அப்போ வந்துட்டு எங்களுக்கு அட்டனன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது கம்பல்சரியாக நாங்கள் அட்டனன்ஸை முடித்தா தான் வந்துட்டு எங்களுக்கு அரியர் இல்லாமல் அது டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தேன், மனிதி வெளியவான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் தாகம் ஃபவுண்டேஷனோட ஈவெண்ட், 24 hours லைவ் போச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து சும்மா வந்து உட்காரலாம், ஐயோ என்னடா போர் அடிக்கும் கொஞ்சம் நேரம் உட்காரணுமே அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து பார்க்கும்போது நிஜமாலே எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இப்போது என்ன தான் நாங்கள் கேர்ள்ஸ் காலேஜில் படித்தாலும் சரி, இப்போது எங்கள் சுற்றி இருக்கவங்க வீட்டில் இருக்கிறவங்க அம்மா யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு இப்போ எங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பேட் வேணும்னு கேட்குறதுக்கு அவ்வளோ தயக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எப்போவுமே யோசிப்பேன், எதுக்கு இப்போ நார்மலான விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ தயக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வெளியே வந்து இந்த மனிதி வெளியவாத ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த கோவிந்தண்ணா அந்த மாதிரி எங்களோட குவாடினேட்டர்ஸ் எல்லாம் பீரியட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப சகஜமாக ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் அது டேபும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், இதை பேசுறதுக்கு ஏன் தயக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஆண்களே வந்துட்டு நமக்காக மெனக்கெட்டு பீரியட்ஸ் பற்றியும் நம்மளுக்கு டாய்லெட் வேணும் அப்படின்றத பற்றியும் போராடும் போது நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயம் ஏன் செய்யக்கூடாது, நம்மளும் அதில் இதை வந்துட்டு பங்கேற்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு அந்த விஷயம். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த தாகம்குள்ளே என்னை கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். தாகம் ஃபவுண்டேஷனில் சேர்ந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட அவல் ஸ்கீமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இதில் வந்து இவங்களோட டாக் பீரியட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக திங்க் பண்ணுறேன். அதோட இதில் எப்படின்னா 20-26 இருக்கிற பசங்க பொண்ணுங்க தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே இன்னொரு 40 முன்னாடி நம்ம இதில் பிறந்து நம்ம செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தோணுது. இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பற்றி ரொம்ப சர்வசாதாரணமாக பசங்க பேசுகிறாங்க, பொண்ணுங்க பேசுகிறாங்க. அதை பற்றி நான் ஹெசிடேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப அதை சொல்லிகிட்ருக்காங்க. இவங்களோட நான் போன இந்த 2 எனக்கும் அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் நானும் என்னோடய ஃபேமிலியிலலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அனதர் திங் வந்து இவங்க சகிங்கிற மேகசின் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்க பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏதோ நம்ம சொசைட்டி நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமாக தெரியுது. உமன் எம்பவர்மெண்ட்காக நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதோட ப்ராஜெக்ட்டுக்கு அவள் அப்படிங்கிற ஒரு நேம் பண்ணி அது கீழே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அவளில் வந்து நிறையா உமன் எம்பவர்மெண்ட்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அது கீழே சப் ப்ராஜெக்ட்ஸாக வந்துச்சு. அதுக்கு கீழே ஒன்று தான் சகி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். சகிங்கிறது வந்து ஒரு இ மேகசினாக பண்ணிட்டு இருந்தோம் போன வருஷம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரு ஃபண்ட் ரேசிங்காக ஒரு இது பிரிண்டாக ஒரு புக்காக கையில் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்காக தான் இந்த
இந்த இயர் ஜனவரியிலிருந்து இப்போ ரெண்டு இஷ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் தாகம்ல வந்துட்டு ஒரு அவள் அப்படின்ற ஒரு மெயின் ப்ராஜெக்ட், அதில் இருக்க சப் ப்ராஜெக்ட் தான் யாழ். அதோட குவார்டினேட்டர் தான் நான். யாழ் வந்து என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலைக்குழு. அது மூலி ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. பிகாஸ் நாங்கள் எதை வந்து ரொம்ப நம்புகிறோம் அப்படின்னா, கலை மூலியமாக மக்கள்கிட்ட ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்க மனசில் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுனால தான். இப்போ இந்த ஸ்ட்ரீட் ப்ளே, டான்ஸு, பறை, அப்புறம் ஸ்டேஜ் ப்ளே, இந்த மாதிரி ப்ளே மூலியமாக ட்ராமாலாம் பண்ணும் போது ஒரு சீனை வந்து நம்ம காமிக்கிறோன்னா தத்ரூபமாக அவங்க மனசில் அதை போய் பதியும். ஸோ அது எதுவுமே காதில் வாங்கிட்டு விடுற மாதிரி போகாது, மனசில் பதினாலும் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ நாங்கள் அழுதோனா அவங்களும் அதை ஃபீல் பண்ணி அழுவாங்க, அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ சொல்ல நினச்சதை வந்துட்டு மைக் பிடிச்சி பேசாமல் ஈஸியாக அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் மூலியமாகவே கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து இப்போதைக்கு யாழில் பண்ணிட்டுருக்கோம். சைதாப்பேட் திடீர் நகர் ஸ்லம்ல வந்து ஒரு நாள் சம்மர் கேம்ப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தப்போ என்னாச்சுன்னா, அங்கே இருக்க கிட்ஸுக்கே வந்து கழிக்கிற நிலைமை வந்தால் ரோட்டில் தான் தெருவில் தான் போகணும், எங்கள் எதிர்க்க தான் போகணும்னு சொல்லிட்டு தான் நிலமையே அவங்களுக்கு. அது கிட்ஸுன்றதுனால அவங்களுக்கு தெரியல, சின்ன குழந்தைங்க நம்ம இஷ்டம் போல் போய்க்கலாம், பெரியவங்க எதோ திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே அவங்க அம்மா கிட்டே பேசினப்போ தான் தெரிஞ்சுது, இது வந்து மாதவிடாய் காலத்தில் பெரிய கேள்விக்குரிய. அந்த அதாவது எப்படின்னா, சுகாதாரமும் இருக்காது, நம்மளுக்கு கழிப்பறையும் இருக்காது, ஆனால் நீ எப்படியாச்சும் மாற்றிக்கிட்டே இருக்கணும், துணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரின்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை தான், அங்கே இருக்கவங்களுக்கும் சரி அதை கேட்குறவங்களுக்கும் சரி. ஸோ ஆப்வியஸ்லி விமன் இஷ்யூஸ் அண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ், மென்ஸ்ட்ருவேஷன், மாதவிடாய் அப்படிங்கிற டாபிக்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொசைட்டி கொஞ்சம் நம்மளை ஒரு மாதிரி தான் இனிஷியலாக பார்க்கும். ஸோ அது எங்களுக்கும் நிறையாவே நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன இப்படிலாம் எப்படி பேசலாம், நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவோம், நீங்கள் வந்து எங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் வந்து தப்பாக பேசுகிறீங்க அப்படின்லாம் எங்களுக்கு நிறையா வந்துச்சு. கக்குசக்கானம் சொல்லி ஒரு ஈவெண்ட் வச்சோம், அது வந்து ஒரு நல்ல இது சொல்லுச்சு, அதாவது டாய்லெட்டுக்கான அவசியத்தை வந்து பெருசாக எடுத்து சொல்லுச்சின்னு சொல்லலாம். அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போது கழிப்பறையில் ஒரு கழிப்பறையில் உங்களுக்கு தண்ணி வரலன்னா நம்ம எங்கே போனோம்னா மெட்ரோ கிட்ட போவோம். இதே வந்து அந்த இடம் வந்து லேண்ட் சரியில்லைன்னா, வேற ஒரு லேண்ட் அப்படி லேண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிடபிள்யூடி அதுக்கிட்ட போவோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் இல்லை அதனால தான் வந்து மோட்டர் கூட போடலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கரண்ட் வேணும்னா நம்ம இபி கிட்ட போவோம். இப்படி தனித்தனியாக இருக்கவே ஒருத்தங்கிட்ட போகிறப்போ தண்ணி வேணும்னா நீங்கள் மெட்ரோ கிட்ட போங்க, உங்களுக்கு வந்து தண்ணி வராததுக்கு தண்ணி வராதது ரீசன் இல்லை, நீங்கள் மோட்டார் போடாதது ரீசன், அதனால இபி கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி குழப்பி குழப்பி விட்டு நம்மளுக்கு ஒரு டாய்லெட் வேணும்னா நம்ம எங்கே போகணுன்னே தெரியல. எங்களோட கோரிக்கை என்னென்னா, அதாவது இதுக்கு தீர்வாக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். என்னென்னா, சிடிஎம்பி சொல்லிட்டு சென்னை டாய்லெட் மெயின்டெனன்ஸ் போர்டு, அதாவது சென்னை கழிவறை மேம்பாட்டு வாரியம், அதாவது சென்னையில் இருக்க எல்லா டாய்லெட்டுமே இது கீழே வரணும். இது கீழே வந்தால் தான் எனக்கு இப்போது இந்த டாய்லெட் சரியில்லாம் நான் டைரெக்டாக அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அவங்க அதை பார்க்க முடியும், அது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு பெண்களாக இருக்கட்டும் சரி இல்லை ஆண்களாக இருக்கட்டும் சரி, எல்லோரும் கழிப்பறையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இப்போ கழிப்பறை சொல்கிறோமே, இதனால் என்ன அவங்க வீட்டில் போய் போக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு சென்னையிலேருந்து சைதாப்பேட்டிலேருந்து எக்மூர் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு இடத்துல நின்று போகிறோம், இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் வேலைனா கூட வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு கழிக்கணும்னா ஒரு இடம் இல்லைனா என்ன பண்ணுறது. அதே ஆண்கள்லாம் நம்ம சொல்கிறோம் டிரான்ஸ்ஃபார்மர் கீழே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுலேயே சில ஆண்கள் இருக்காங்க எங்கேயும் போகாமல் வீட்டில் போகிற மாதிரி. அதே பெண்களுக்கு வந்து அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை, அடக்கி வச்சுட்டு தான் இருக்கணும். சில அதாவது கொஞ்சம் அடக்க ஆரம்பித்தா அது ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு தானே அடங்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு அது பெருசாக தெரிய ஆரம்பிச்சது. இதனால் வந்து கல் தான் வந்து கிட்னி, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது அப்படியே விடுமானா, விடாது, கண்டிப்பாக வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கப்போ வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஆகும், இது அப்படியே யூட்ரஸ்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக யூட்ரஸ் எடுக்கிற நிலைமை கூட இருக்கும். இதனால் என்னாகும், பெண்கள் கருவுற்ற நிலைமையே வந்து நின்றுடும், தடைபடும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண் இனமே வந்து அழியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இல்லைனாலும் இப்போ நமக்கு அது பெருசாக தெரியாது நம்ம கண்ணுக்கு. இப்போது ஒரு இன்னும் 100 வருஷம் கழித்து போனால் வந்து ஆண் மட்டுமே இருக்க முடியும், பெண்ணுன்ற ஒரு இனம் வந்து டைனோசர் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி பெண்ணினமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற நிலைமை கூட வரும். அப்படின்றதுக்காக தான் வந்து இன்னும் தொடர்ந்து நாங்கள் இந்த கழிப்பறைக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பேசுகிறது மூலிமா பெரிய மாற்றம் இங்கே நிகழ்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கலாம். நிச்சயமாக மாற்றம் இங்கே நிகழ்ந்துருக்கு. இங்கே வந்து தன்னார்வம் செய்யணுங்கிறதுக்காக இங்கே வர்ற
ஒவ்வொரு ஆண்மகனும் வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களோட மைண்டு வந்து கிளியர் ஆகுதுங்கிறத நிறைய வாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக இன்றைக்கி வரைக்குமே அவங்க எங்களுக்கு ரெஸ்பாண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உமனை வந்து எம்பவர் பண்ணுவோங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு வந்து உமன் எம்பவர்மெண்ட்டில் நம்ம மென்னை தான் எம்பவர் பண்ணணும். இப்போ நாங்களே ஒரு விஷயத்த தப்பாக தான் பார்க்குறோம், ஒரு விஷயத்த ஒரு பெண்ணை பற்றின விஷயத்தை ரொம்ப தப்பாக தான் யோசிக்கிறோம் பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எம்பவர் பண்ண வேண்டியது உமன் இல்லை, ஃபஸ்ட்டு மென்னை தான். அப்படி மென்னை எம்பவர் பண்ணால் தான் நம்ம சொசைட்டியில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவு காண முடியும். இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாகட்டும் பெண்ணை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வந்து மென்னால் தான் உருவாக்கப்படுது மேக்ஸிமம் பிரச்சனைகள். அதனால் நம்ம எங்களோட எய்ம் அல்டிமேட் எய்ம் என்னென்னா மென்னை எஜுகேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கிளாரிட்டி வந்து மென்னுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இன்றைக்குமே தாகம் வந்து வளர்ந்துட்டு வருது. ஒரு அண்ணனா தம்பியா கணவனா அப்பாவா இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே ஆண்கள் தான். அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணா என்ன பெண்மைனா என்ன அவங்களுக்கு உண்டான உணர்வு என்னன்னு புரியாத போது பெண்களை கண்டிப்பாக சப்ரஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புரிதலை உண்டாக்கும் பொழுது பெண்களுக்கு தானாகவே அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இதில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. இப்படி ரிலீஸ் ஆகிறது மூலியமாக என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான கனவு, அவங்களுக்கு உண்டான லட்சியம், அவங்களுக்கு உண்டான பேஷனை அவங்களே எடுத்து போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெண்கள் பிரச்சனைனா அது பாலியல் பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அதை தாண்டி அவங்க தினம் தினம் அவங்க வீட்டில் தொடங்கி ஆஃபீஸில் தொடங்கி பொது இடங்களில் வந்து அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இங்கே அவங்க சந்திச்சிட்ருக்காங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லைங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இதோட ஒரு உண்மையான ரூட் காஸ் என்ன, எங்கே பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் மட்டுமே இந்த பெண் விடுதலைங்கிறது சாத்தியம். பாலியல் பார்வையை தாண்டி பெண்களுக்கான உணர்வை நாம் மதிக்க வேண்டும். அந்த பெண்களுக்கான பிரச்சனையை அப்போ தான் புரிஞ்சிக்கவே முடியும், அது வரைக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. என்றைக்கு அவங்க உணர்வை மதித்து அவங்கள ஒரு ஆப்போசிட் ஜென்ராக நம்ம பார்த்து அவங்களோட பிரச்சனை என்னங்கிறத கேட்குறோமோ அன்னைக்கு தான் இங்கே உமன் இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக ஷார்ட் அவுட் ஆகும். அது வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.